காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். உண்மையான பக்தர் வந்து ஒருத்தர், ஸ்ரீமடத்துக்கு அடிக்கடி ஒருவர், மடத்துக்கு நிறையா பொருள் உதவியெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கார். அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு என்னென்ன புரிய இனம் புரியாத ஒரு இது. நேராக பெரியவாள்கிட்ட வந்து கண்ணில் தண்ணீரோட, நான் கடத்திடுறதுக்கு ஏதாவது பெரியவாதான் வழி சொல்லணும், ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னார். பெரியவாளுக்கு வந்து அவரை பற்றி நன்னா தெரியும். அவர் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர், கொஞ்சம் கூச்ச சுபாவம் வேறு. ஆனால் அவர்கிட்ட என்ன வழி சொல்கிறது, நீ போய் யாத்திரை போயிட்டு வா, அல்லது நிறைய உபன்யாசம் பண்ணு, அல்லது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காதுன்னு தோணித்து யோசிச்சுட்டு, உனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியுமோ அப்படின்னு தெரியும். சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது அப்பாவோட கிராமத்தில் இதுக்கெல்லாம் போயிட்டு அந்த கிராமம் பஜனம்லாம் பண்ணுவா, அப்போல்லாம் நிறையா கேட்டிருக்கேன் நிறையா அப்படின்னு. சரி, ஸ்ரீருத்ரம் சமகம் அது வந்து புஸ்தகத்தை பார்த்து படிச்சிருவேன். அப்போ ஒன்று பண்ணு, நீ டெய்லி வந்து ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ணு, அப்புறம் அடிக்கடி வந்து விஷ்ணு சகஸ்ரநாம சொல்லின்று, அது போதும் அப்படின்னார். உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், பெரியவாட்ட பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மடத்துக்கு வரதே இல்லை ரொம்ப நாளாக. இருந்தாலும் பெரியவா வந்து அந்த கிராமத்துலேயே இந்த வரவாள்கிட்ட வந்து விசாரித்தார், ஏன்னா அவர் எப்படி இருக்காருன்னு. ஐயோ, அவரே கேட்குறீங்க, ஸ்ரீருத்ர நாயனாத மாதிரி அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்ரீருத்ர தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 10-20 தடவையாவது வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஏன் கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் இதே தான் அப்படின்னு பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். இப்படியே ரொம்ப நாள் அவர் வந்து உயிரோடு இருந்தார். ஒரு தடவை சமக்கம் 8வது அனுபவம் சொல்லும் பொழுது, தன் உயிரை தொடர்ந்தார். அதனால் வந்து இந்த ஸ்ரீருத்ரம் சமகம் இதெல்லாம் சொல்கிறது வந்து புத்திமதி சொன்னது பெரியவா வந்து, அது வந்து அவருக்கு மட்டும்தானா அல்லது பொக்குவம் படைத்த நம்மளை மாதிரி நிறைய ஆட்களுக்கா? மகா பெரியவா சரணம்.